making moves, yo. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் எப்பயும் போல் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்க போகிறோம்னா, நம்ம கண்டு முன்னாடி இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், இந்த வண்டி பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் ரிவ்யூ எடுத்ததில்ல, ஸோ இன்றைக்கி எனக்கு அவைலபிளாக கிடச்சிருக்கு. அண்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஸ்கோட வரும், டுவெல் டிஸ்கோட வரும், அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்த் எடிஷன் சொல்லிட்டு இன்னொன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரம் நம்ம கையில் கிடச்சிடும். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 160R ஒயிட் கலர் இருக்குது, அண்ட் அதே மாதிரி ப்ளூ கலராக இருக்குது. ஸோ ரெண்டு கலர் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர். மொத்தம் இவங்க மூணு கலரில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கைஸ், வண்டி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ லுக் வைஸும் சரி, அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருக்குது. ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணிட்டு வந்தேன். ரைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக தெரிஞ்சுது. ஸோ பார்த்திங்கன்னா செம்ம ரீஃபைன்மெண்ட் இருக்குது வண்டியோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இந்த வண்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ், எடுத்ததும் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட அவுட்டர் ஸ்பெக் ஃபுல்லாக வருவோம். வண்டியோட பேப்பர் ஸ்பெக்லேருந்து இதோட அவுட்டர் ஸ்பெக்லேருந்து ஃபுல்லாக கிளியராக சொல்லிடுறேன். அண்ட் தென் ரைட் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் இதோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது, பிரேக்கிங் எப்படி, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், எடுத்ததுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட டிசைன் வருவோம். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூனிக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோவில் இந்த டிசைன் கொடுக்க கிடையாது. ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்செப்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க, பட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு நேராகவே வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்போர்ட்டிவாகவே இருக்குது. ஸோ டெய்லி கம்யூட் வண்டி, அண்ட் நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான வண்டி இதுன்னு சொல்லிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஹெட்லாம்ப் வருவோம். ஹெட்லாம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்போட டிசைனுமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஸோ ஹெட்லாம்ப் டிசைனும் பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ், அண்ட் பிரேக் லாம்ப் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்ஆர்எஃப் டயர் வருது. எஸ் எம்ஆர்எஃப் டயர் வருது. அண்ட் டிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 276mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 130 செக்ஷன் எம்ஆர்எஃப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் வந்து டிஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரம் பிரேக்ஸ் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. டிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 220mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு ட்ரம் பிரேக் வேரியண்ட்டுமே வருது. ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வருது. ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வருவோம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷோவா சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 37mm டெலஸ்கோபிக் ஷோவா சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், வண்டியோட டேங்க் வந்து பார்த்தோம்னா 12 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 45 to 50 எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராப்பராக ஓட்டினோன்னா 45 to 50 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டெகிரேட்டட் கேப்ரேல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேப்ரேல் இருக்கிறதே தெரியாது, அடியில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப்ரேல் வந்து பார்த்திங்கன்னா இப்படியுமே, அதாவது நம்ம வண்டியோடதே வருது. அண்ட் இவங்க வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வேணுங்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா எஸ் இதில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதில் கேப்ரேல் எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேப்ரேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே ஒரு வைடர் ஸ்பேஸ் கொடுக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் கொஞ்சம் நல்லா கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கைஸ், வண்டியோட இன்ஜின் வருவோம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 163cc சிங்கிள் சிலிண்டர் 2-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட 15 BHP ஆர்ஸ் பவர் அண்ட் 14 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 2-valve இன்ஜின். ஸோ டெய்லி கம்யூட்டுக்கு இந்த வண்டி பக்காவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எதிர்பார்க்கலாம். ஸோ வண்டியோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது, நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது, அது வந்து கன்ஃபார்மாக சொல்லுவேன். பிகாஸ் இப்போ நான் ரைட் பண்ணிட்டு வந்த வரைக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரைட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதோட டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா நியர்லி 110-115 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரிங் ரோடு தான் வந்திருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. அதோட டாப் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடுமே நம்ம செக் பண்ண பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வருவோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் எல்சிடி கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக கியர் இண்டிகேட்டர் கிடையாது. ஸோ அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பட் நெகட்டிவ் எல்சிடி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கவும் நல்லாயிருக்கு. அண்ட் மெயினாக இந்த வண்டியோட ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, அது ஒரு மெயின் ஃபியூச்சர். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு பக்கம் டிராஃபிக்கில் போயிட்டுருக்கோன்னா வந்து ஃபஸ்ட் கீர் செகண்ட் கீர் எந்த கீரில் இருந்தாலும் டாப் கீர் வரைக்குமே போனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் த்ராட்டில் கொடுக்காமட்டோன்னா வண்டி ஆஃப் ஆகாது. அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு ஃபியூச்சர் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு மெயினாக எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்டு சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கேப்ரேல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே சாரி கார்டு ஒன்று கொடுக்குறாங்க, சாரி லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வண்டியோட டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அண்ட் பில்ட் குவாலிட்டி ஓகேவாக இருக்குது. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வைப்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஒன்ஸ் நான் ரைட் பண்ணும்போது இதோட வைப்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம சுவிச்சஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் லோ பீம் கொடுத்துருப்பாங்க அண்ட் இங்கே வந்து பாஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் விஷன் பொறுத்த வரைக்கும் ஓகேவாக இருக்குது அண்டு சுவிச்சஸ் பொறுத்த வரைக்கும் ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க அண்ட் அசார்ட் சுவிட்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹாரன் பொறுத்த வரைக்கும் ஓகேவாக இருக்குது. நான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆன் அண்ட் அதே மாதிரி செல்ஃப் இது மூணுமே இதிலேயே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த வண்டியோட நம்ம எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்போம் அண்டு ஸோ எஸ் அந்த ஒரு ஸ்மூத்னஸ் நல்லாவே தெரியுது. அந்த இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் சொல்லுவாங்க அந்த ஒரு சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நல்லாயிருக்கு. ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இருங்கதா பண்ணிடுறேன். இதான் கைஸ் இதோட அவுட்டர் ஸ்பேக் அண்ட் பேப்பர் ஸ்பேக் எல்லாமே உங்கள்கிட்ட கிளியர் கட்டாக சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம இதை ரைட் பண்ணுவோம். இதை ரைட் பண்ணி இதோட டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுது, இதோட பிரேக்கிங் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ் வாங்க அப்படியே நம்மளோட ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ காய்ஸ் இப்போ இந்த வண்டியை ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டாப் ஸ்பீட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எஸ் இப்போ பிரேக் கிளம்பலாம். ஸோ எஸ் ஸோ கிளம்பலாம் காய்ஸ். நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே டாப் ஸ்பீட் செக் பண்ணாதான் நினச்சா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜேசிபி சைன் வந்ததுனால நம்மளால் வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ண முடியல, டக்குன்னு கட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் அட்டெம்ட் போடலான் இருக்கேன் அண்ட் இப்போது எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ ரிங் ரோடு தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து டிராஃபிக் அவ்வளோவா இருக்காது. ஸோ கைஸ் வாங்க செக் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். ஸோ பின்னாடி ஏதாவது வண்டி வருதா, ஒரே ஒரு வண்டி. சார்ஜர் போட முடியாது ஆனால் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ஸோ காய்ஸ் வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக தான் இருக்குது. அண்ட் எனக்கு டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா நேரில் ஒரு 114 வரைக்கும் கிடச்சிது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிஸ்க்னு தோணுச்சு இந்த ஒரு டிராஃபிக்கில். ஸோ அதனால் நிறுத்திட்டேன். அந்த வண்டியில் க்ரூசிங் ஸ்பீட்னா பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு 90 நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். 90 ஒரு க்ரூசிங் ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கலாம். ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 45-50 மைலேஜ் கான்ஸ்டன்ட்டாக கொடுக்கும். நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபுல் ரைடு கொடுக்காம ஃபுல் ஸ்பீட்லாம் போகாமல் கியர் ஷிஃப்டிங் வந்து ஸ்மூத்தாக பண்ணி 90 கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால நியர்லி 45-50 மைலேஜ் இந்த வண்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபியூச்சர் உங்ககிட்ட காட்டியிருப்பேன். அது பேர் ஆட்டோ சேலுங்குவாங்க. நம்ம ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் எந்த கியரில் இருந்தாலும் நம்ம த்ராட்டில் கொடுக்காம விட்டோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வண்டி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும் எவ்வளோ தூரம் வேணாலும். ஸோ டிராஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஃபியூச்சர் அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆட்டோ சேல் அப்படிங்குவாங்க. கைஸ் வண்டியோட ஸ்மூத்னஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. அந்த 113 டச் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பெரிய வைப்ரேஷன் ஒன்றும் கிடையாது. ஸோ வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் ஒரு நெக்லிஜிபிளாக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ 113 வரைக்குமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வண்டியோட பர்பஸ் பார்த்திங்கன்னா டெய்லி கம்யூனிட்டிக்கு பக்காவாக யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு டெய்லி கம்யூனிட் எடுக்கிறீங்க, டெய்லியாக ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க ஆர் சம்திங் ஒரு வெளில போயிட்டே இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அக்கேஷனலாக லாங் டிரைவ் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த வண்டி உங்களுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரைட் ரைடு
ஸ்டீரிங் பொஷன் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு வைடு ஹேண்டில் பார் இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு வைடு இருக்குது அண்ட் ஒரு அப்ரைட் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பேக் பெயின் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது, ஓகேவாக இருக்கும். அண்ட் காய்ஸ் இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 111,000 ட்ரம் வேரியன்ட் அண்ட் 114,000 பார்த்தீங்கன்னா டிஸ்க் வேரியண்ட்டோட வருது. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 135-140 கிட்டாக வரும் ஈரோட்டில். அண்ட் ஈரோட்டில் இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னா வந்து மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது. ஈரோ எம்எஸ்கே மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சக்தி ரோட்டில், சிஎன்சி காலேஜ் ஆப்போசிட் இருக்குது, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பாளையத்தில் இருக்குது. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி 5,000 கிட்ட பண்ணிருக்காங்க. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் டெஸ்ட்டை விடுங்க. நீங்கள் ஒரு டெய்லி கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு வண்டி வேணும் அண்ட் அது ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்காக இருக்கணும்னா வந்து இந்த வண்டி வந்து சாய்ஸில் இருக்கலாம். ஸோ இந்த வண்டி வந்து பக்காவாக இருக்கும், நீங்கள் டெஸ்ட்டை விடுங்க, உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிக்கும், பிடிச்சிருந்தா அப்படியே புக் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டியோட ஷோரூம் எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ரோட்டில் சிஎன்சி காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது அண்ட் அதே மாதிரி மூலப்பாளையத்துலேயே இருக்குது, எம்எஸ்கே மோட்டார்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ், இந்த வண்டி பற்றி நான் டீட்டெயில் ரிவ்யூ கொடுத்துருப்பேன் அண்ட் உங்களுக்கு டெய்லி கம்ப்யூட்டர் வேணா இந்த வண்டி ஒரு சாய்ஸாக இருக்கலாம் கன்ஃபார்மாக. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள், டெஸ்ட்டை விடுங்க, பிடிச்சிருந்தா அப்படியே புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி, ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.